வணக்கம் அதிமுக நிகழ்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கரிகாலன் மேஜிக் மாதிரி தான் நாலு பஞ்சு பேர் தான் வந்து உட்காந்துருக்குறாங்க வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்குமே இதை வந்து ஏற்கனவே சிவி சண்முகம் போட்ட அந்த ஆலோசனை கூட்டம் இதுலேயே நிகழ்ச்சியிலே வந்து அவரே புலம்பிட்டார் அடிக்கடி வரணும்ப்பா கட்சி மாவட்ட செயலர் வந்து பார்க்கணும் பார்த்தா தான் மூஞ்சி தெரியும் மூஞ்சி தெரிஞ்சால் தான் பழக்கம் வழக்கம் வரும் அப்படி இப்படின்லாம் புலம்பிட்டார் சரி ஜெயக்குமார் நேற்று ஒரு ஆலோசனை கூட்டமாக அவர் போட்டார் தொகுதி தெற்குக்கும் ராயபுரம் மேற்குக்கும் வந்து எல்லாத்துக்கும் உறுப்பினர் அட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஒரு மகாலில் தூக்கி போட்டு போட்டார் சரி இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த ஒரு கும்பல்லாம் பிதிங்கி அவரை உள்ளே விடாமல் அப்படியே செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தால் கூட காணா ஒரு நாலஞ்சு பார்ட்டி மட்டும் உள்ளே உட்காந்துருக்குது என்னையா டைம் ஆச்சியா நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்கிற டைம் ஆச்சு நானே லேட்டாக வந்திருக்கிறேன் கும்பலே காணா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிர்வாகிகள்லாம் பதட்டமாக ஆகிட்டாங்க என்னென்னு சொல்கிறது நம்ம ஆலோசனை கூட்டம் தேதி வைக்கிறோன்னு சொல்லிட்டோம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேராவது சேர்த்தலாம்னு பார்த்தோம் எல்லாத்துக்கும் காசையும் கொடுத்துட்டோம் ஆனால் யாரும் வரமாட்டேங்கிறாங்கண்ணே எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் என்னடா அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே நம்ம சொன்னோம் நம்ம சொல்லியுமே இப்படி வந்து நடக்குது அப்படின்னா தொண்டர்களுக்கு நம்ம மேலே ஆர்வம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் சரி இதை வெளிப்படையாக நம்ம சொன்னோம்னா நம்மளை வந்து கட்சியும் சரி மற்றவங்களும் சரி நம்மளை மதிக்க மாட்டாங்க சரி தூக்கி திமுக மேலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மெரினா கடைகளில் நடந்த ஏர் ஷோ நிகழ்ச்சிக்கு வந்து வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் அங்கே போயிட்டாங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுதான் இது மத்திய அரசு நடத்துகிற நிகழ்ச்சி இது திமுக அரசு நடத்தலை இதை வந்து பத்திரிகையில் வந்து செய்திகள்லாம் வெளியே வந்துச்சு அந்த செய்திகளின் அடிப்படையில் மக்கள் நாளாக வேறு இருக்கா சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போனது தான் வெயில் தாங்க முடியல நிறைய உடல் கோளாறு உள்ளவங்கள் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க இதுக்கே சமூக வலைதளங்களில் பயங்கரமான கண்டனம் திமுக கூட்டணியில் இருக்கிற விசியா கட்சி கூட இது அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும்னு திமுக விமர்சனம் பண்ணுறாரு இவர் வந்து திமுக கூட்டணியில் தொடர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை திமுகவும் வந்து புரிஞ்சுக்கிச்சு இனிமேல் இவர் திமுக கூட்டணியில் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க இவர் வந்து மக்கள் நலனை பேங்களை தான் உண்மையான அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு கூட்டணி கட்சியை வந்து திட்டிகிட்டு கிடக்கிறார் இப்போல்லாம் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இப்போ அர்ஜுன் ஆதவும் வந்து அவர் சமூக வலைதளம் பக்கத்தில் திமுக வந்து சரியான ஒரு இது எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் காரணம் என்னென்னா சரியாக வந்து மக்களை வந்து ஒழுங்குபடுத்திருக்கணும் இவ்வளோ கும்பல் வருதுன்னு தெரிஞ்சப்போ அவங்களுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனும் சமூக வலைதளங்கள் போட்டிருக்காரு இப்போ நீங்கள் ஒரு மதுவழிப்பு மாநாடுன்னு ஒன்று போட்டிங்க அந்த மாநாட்டில் உங்களால் ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா இவ்வளோ கும்பல் வந்தாங்களா வரவே இல்லை வந்த கொஞ்சம் கும்பலுமே அத்து மீறி பெண்கள் பகுதியில் போய் டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பசங்கள் எல்லாமே எவ்வளவோ தொல் திருமாவளன் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தார் கேட்கவே இல்லை போலீஸெல்லாம் மகளிர் போலீஸெல்லாம் பிடிச்சி தள்ளிவிட்டாங்க அந்த அளவுக்கு நடந்துச்சு சம்பவம்லாம் அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாகவே நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்க இது மத்திய அரசு நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை திமுக அரசு வந்து ஏற்பாடு பண்ணுது மக்கள் வாங்க வேடிக்கையை இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கும்பல் வரும்னு சொல்லி இவ்வளோ கும்பல் வந்துருச்சு இதை வந்து ஜெயக்குமார் எடுத்துக்கிட்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஆலோசனை கூட்டம் போடுறோன்னு தெரிஞ்ச உடனே திமுக வந்து மத்திய அரசிட்ட சொல்லி அந்த ஏர்ஷோ நடத்தி விட்டானுங்க நம்ம இங்கே வர ஆளு எல்லாமே அங்கே போயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கூச்சப்படாமையே நான் சுக அப்படியே என்னடா இது அதிமுக வந்து ஆட்ட முடியாது அசைக்க முடியாது ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற அதிமுக இயக்கம் பெரிய மலையை கூட நம்ம தொண்டரை வச்சு ம் அப்படியே நவுத்துனோம்னா நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு அதுக்கப்புறமும் எப்படி ஒரு நாலஞ்சு பாட்டியை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி வீரவசனம் இதெல்லாம் பேசிட்டு எப்போயா விடுவேன் எங்களுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கணுமியா ப்ரெஷர் மாத்திரை போடணுமியா அப்படின்னு அவங்க மைண்டில் ஓடிகிட்டு இருந்திருக்கோம் அவங்க வந்து எப்படா நீங்கள் வந்து மீட்டிங்கில் தான் காசு தருவேன்ட்டிங்க வேண்டிங்க உட்காந்துட்டான் இவர் மணிகனகா பேசுகிறாரு காடை கொடு காசை கொடு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதில் ஜெயக்குமாரே ஒத்துக்கிட்டார் ஆலோசனை கூட்டத்துக்கு கும்பலே இல்லை நம்ம எதிர்பார்த்த கும்பல் வரலையா ஐநூறு பேரை எதிர்பார்த்தோம் ஆயிரம் பேருக்கு சொல்லியிருக்கோம் ஐநூறு பேரை எதிர்பார்த்தோம் ஐநூறு பேர் கூட இல்லை என்னையா இது வைக்க இருக்குது அதுக்கு என்னையா பண்ணி தொலைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு புரிஞ்சுதா அதிமுக எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது புரியுதா ஜெயக்குமாருக்கு புரிஞ்சிருக்கா ராயபுரத்தில் இவர் இப்போ நின்ண்டா கூட டெபாசிட் வாங்க மாட்டார் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா ஒரு ஒன்றிணையை பாருங்கள் அதுதான் முக்கியமே ஒன்றிணைஞ்சு ஒழுங்காக எல்லாமே சேர்ந்து ஒரு கட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கான எண்ணத்தை பண்ணுங்க அப்படிங்கிறதான் இதோட மக்கள் உங்களுக்கு அதிமுக தொண்டர்கள் கொடுக்குற சமிக்கை இதை புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கலை அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுவீங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க